ஹாய் கைஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சர்வருக்கில் வந்திருக்கிற நியூ ஈவெண்ட்டை பற்றி தான் ஃபுல் அப்டேட் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்க, 75% டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருக்காங்க, உள்ள ஸ்டோரில் என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்களோ இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு. அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் ஃபுல் அப்டேட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கனை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இருக்கிற கொடுத்துருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோரில் அப்டேட் ஆனது தான். அதுவும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், இல்லாதவங்களுக்கு இந்த ஈவெண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார் ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க, அது போக அந்த பண்டலு, அந்த ரெண்டு தான் ஒருத்து, மற்றபடி எதுவுமே ஒருத்தர் இல்லை கைஸ். நார்மலாக இந்த ஈவெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஐட்டம் எடுத்தீங்கன்னா 50%, ரெண்டு பொருள் எடுக்கும்போது 55%, மூணு பொருள் எடுத்தீங்கன்னா 70%, அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பொருள்னாலும் சாய்ஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். நார்மலாக 70% அப்டேட் வருது. நார்மலாக இந்த ஈவெண்ட்டில் என்ன ப்ரோ ஒருத்துன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈவெண்ட்டே ஒருத்தில் ப்ரோ, நார்மலாக எல்லா ஐட்டமும் நம்ம ஸ்டோரில் இருக்கிறது தான், அதனால் எந்த ஐட்டமும் அந்தளவுக்கு ரேரான பண்டல் இதை மாதிரி எந்த அப்டேட்டுமே வரல. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எத்தனை அட்டவணை கொடுத்துருக்காங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த ஈவெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாமா வேண்டாமா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த வீடியோக்கு ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். வாட்ஸ்அப் குரூப்பு, கில்டு மேட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஈவெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத ஒவ்வொரு அட்டவணையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இந்த அட்டவணை தான் ஓரளவுக்கு ஒருத்தருக்கு அந்த ஹேர் ஸ்டைல் முடி பார்த்துருப்பீங்க, அது போக அந்த பண்டல், இந்த ரெண்டு ஒருத்து, மற்றபடி எமோட்டு, கன் ஸ்கின் எல்லாத்திட்டையும் இருக்கும், அதனால் அதெல்லாம் தேவையில்லை. அந்த ஹேர் ஸ்டைலும் அதுவும் இருக்கும், மற்றபடி அந்த ட்ராகன் ஸ்கேர் அந்தளவுக்கு ஒருத்தர் மறக்காம டச் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ண பிறகு உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் மட்டும்தான், அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீ ஃபயர் விளையாண்டே மணி ஏர்ன் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அப்ளிகேஷன் வின்ஸ் த கோல்ட் ஆப். அந்த ஆப் லிங்க் கீழே தான் கொடுத்துருக்கேன், மறக்காம டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஓகே கைஸ், நம்ம இருக்கிற எல்லா ஐட்டமும் எடுத்தாலும் வெறும் 1200 டைமண்ட் தான். இருக்கிற எட்டு பொருளுமே கொடுத்துருவாங்க, எட்டு பொருள் 1200 டைமண்ட் தான். அந்த காஸ்ட் மட்டுமே, அந்த பண்டல் இருக்குல்ல, அந்த பண்டல் மட்டுமே ஸ்டோர்ல 1200 டைமண்ட். ஆனா இந்த ஈவெண்ட்ல எடுக்கும்போது நீங்க எல்லா ஐட்டமும் சேர்ந்து 1200 டைமண்ட் எடுக்கலாம். இந்த பண்டல் ஒருத்து இல்லாதவங்களுக்கு எடுத்துக்கிடலாம். மற்றபடி என்கிட்ட ஏற்கனவே ரெண்டு பண்டல் வச்சிருக்கேன், அது போக இந்த பண்டல் எடுக்கணுமான்னு விட்டுட்டேன். நம்ம அடுத்த பேஜ் ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ரெண்டு பேஜ் ஓபன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பின் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த அட்டவணை பார்க்கறதுக்கு 10 டைமண்ட். அதுவும் நீங்கள் 10 டைமண்ட் போட்டு செலவு பண்ண வேண்டாம்னா, அதில் உள்ள ப்ரைஸ் ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஐட்டம் போலன்னு பார்த்துருப்பீங்க, அதில் நார்மலாக என்னென்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி ஃபுல் அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் போர்டு ஒருத்து, ஆனால் ஸ்டேட் போர்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இருக்கும். நார்மலாக ஒரு ஈவெண்ட் மூலியமாக நம்மளுக்கு ஸ்பின் ஈவெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, அது போக அந்த காஸ்ட்யூம் எல்லாமே விட்டுருக்காங்க. ஆனால் ரொம்ப ரேரான பண்டல் எதுவுமே வரல, நியூ ஐட்டம் எதுவுமே வரல, எல்லாமே ஸ்டோரில் இருக்கிற அப்டேட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஈவெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், டைமண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வேறு புது ஈவெண்ட்லாம் வரப்போகுது, அதனால மிஸ் ஆப் வர்றக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஈவெண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க, இல்லைனா விட்டுருங்க. இந்த ஈவெண்ட் அந்த அளவுக்கு ஒருத்தா இல்லையாங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு பொறுத்த அளவு அந்த அளவுக்கு ஒருத்த இல்லை. இந்த ஈவெண்ட் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கிற வர நம்மளுக்கு நல்லது, பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு ஐட்டம் எடுத்த மாதிரி தான். ஏன்னா எந்த ஈவெண்ட்லாலும் இதோட டைமண்ட் கம்மியாக, அது போக ரேரான ஐட்டம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஈவெண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அந்த ஃப்ரீ அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்க, ஃப்ரீயாகவே டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுற டைமண்ட் உங்களோட ஃப்ரீ ஃபயர் ஐடிக்கு அப்படியே வித்ரா பண்ணிக்கிடலாம். நார்மலாக இந்த ஈவெண்ட் ஒரு வாரத்துக்கு விட்டுருக்காங்க, ஒரு வாரத்துக்கு விட்டாலும் அந்த அளவுக்கு ஒருத்தான ஈவெண்ட்டாக விடலை. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.